ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேற்றா சேனல் எனக்கு நீச்சா சேனலில் நம்ம மட்டன் சூப் அதுவும் சின்ன குழந்தையிலேருந்து அதாவது எட்டு மாத குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு சூப் ரெசிபி தான் சிம்பிளாக செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஒரு குக்கரில் அஞ்சு எம்எல் போல் நல்லெண்ணெயை சேர்த்துருக்கேன் சிறிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் சேர்த்துருங்க உடனே சேர்த்துருங்க தனித்தனியாக சேர்க்க வேணாம் கலந்து விட்டுருங்க கலந்ததும் அரை கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்துடலாம் நார்மல் சைஸ் நீங்கள் வாங்கிட்டு வருவீங்களா அதையே அப்படியே சேர்த்துருங்க ஒன்றும் இந்த சூப்புக்கு ப்ராப்ளம் இல்லை கலந்து விட்டதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கலந்துருங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய்த்தூள் ஆப்ஷனல் தான் நான் சேர்த்துக்கு போகிறேன் கலருக்காக சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் கடைசியில் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு தண்ணீர் ஒரு லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ நாலு விசில் வச்சுருங்க நாலு விசில் வச்சதும் பார்க்கலாம் நம்ம இதில் இருக்கிற தண்ணியை மட்டும் தான் எடுக்க போகிறோம் அதுதாங்க நமக்கு சூப் மீதி இருக்கிற மட்டன்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரையாகவோ இல்லை நீங்கள் திரும்ப குழம்பாகவும் செஞ்சுக்கலாம் இதுவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இல்லை நீங்கள் அப்படியே கூட தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் நான் வந்து என்னோடய குழந்தைக்கு சூப்பாகவும் கொடுப்பேன் ப்ளஸ் இட்லியில் தொட்டு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுப்பேன் என்னோடய வ ஒரு வயசு பையனுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பேபிஸ் ஃபுட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்து நான் இனிமேட்டு போஸ்ட் பண்ணுறேன் இன்றைக்கி ஃபஸ்ட்டாக நான் மட்டன் சூப் பண்ணியிருக்கேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு குழந்தை எப்படி சாப்பிட்டுச்சா இல்லையான்னு சொல்லுங்கள் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் மேற்கொண்டு நான் ஒரு சில ஐடியாலாம் நான் என்னோடய சேனலில் உங்களுக்கு நான் குழந்தைக்காக கொடுக்க போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ